மறைபொருள் ரகசியத்தை வெளிக்கொணர்வதில் வல்லவர்களான விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய நான்காம் பாவகத்தில் அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் சஞ்சாரம் செய்கின்றார். இந்த அர்த்தாஷ்டம சனியானது ஆரம்பிப்பதால் உங்களுடைய பூர்வீக சொத்திற்கு விரயஸ்தானமாக இருப்பதால் அந்த பூர்வீக சொத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் வரலாம். உங்களுடைய நற்பலன்கள் 40%, தீய பலன்கள் 60% வரவுள்ளது. ஆன்மீக பாணியில் தான தர்மங்கள் செய்து சமுதாயத்தில் நல்ல பேர் கீர்த்தி புகழ் ஆகியவற்றை வாங்க துடிக்கும் தனுசு ராசி நேயர்களே, தைரிய வீரியஸ்தானமான 3ஆம் பாவகத்தில் சனி பகவான் சகாய சனியாக இருந்து 7.5 சனி முடிவு பெற்றதால் உங்களுக்கு மனமானது மிக தெளிவு பெற்றுள்ளது. தற்போது வாழ்வும் தெளிவு பெற உள்ளது. உங்களுக்கு சனி பகவான் 90% நற்பலன்களையும் 10% மட்டுமே தீய பலன்களை வழங்க உள்ளார். மிக கடினமான உழைப்பை மட்டுமே நம்பி முன்னேற்றம் பெறும் மகர ராசி நேயர்களே, உங்களுடைய தன வாக்கு குடும்பஸ்தானமான 2ஆம் பாவகத்தில் சனி பகவான் பாத சனியாக வீற்றுள்ளார். தற்போது 7.5 சனியின் கடைசி பகுதியானது நடப்பதால் உங்களுக்கு நிதானமானது தேவை. அனைத்து செயல்களிலும் நிதானம் இருந்தால் நல்லது. உங்களுக்கு சில நற்பலன்களை சனி பகவான் வழங்க உள்ளார். உங்களுக்கு பாத சனியின் போது 30% நற்பலன்களும் 70% கெடுபலன்களும் நிகழும். இருந்தாலும் கடந்த 2 வருடங்கள் அனுபவித்த அனைத்து கஷ்டங்களும் நீங்கி நல்ல பலன்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள். சேமிப்பதில் சிறந்து விளங்கும் கும்பராசி நேயர்களே, உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் இருப்பதால் ஜென்ம சனியாக உள்ளார். 7.5 சனியின் மத்திய பகுதியானது உள்ளதால் உங்களுடைய மனக்குழப்பமானது அதிகரிக்கும். எதிலும் தடை, உங்களுடைய வேலையில் பிரச்சனை உண்டாகும். அதனால் நீங்கள் கவனமாக இருக்கும் காலகட்டமானது இது. உங்களுக்கு தீய பலன்கள் சனி பகவான் 75%, நற்பலன்கள் 25% வழங்க உள்ளார். அனைவருக்கும் வழிகாட்டியாக விளங்கும் மீனம் ராசி நேயர்களே, உங்களுடைய 12ஆம் பாவகத்தில் சனி பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் அமைந்துள்ளார். அவர் விரய சனியாக செயல்படுவதால் 7.5 சனி தற்போது ஆரம்பமாகின்றது. அதனால் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் தேவை. மேலும் தொழிலில் வீண் விரய செலவுகள் ஏற்படலாம். தொழிலில் முதன் முதலாக முதலீடு செய்பவர்களும் மென்மேலும் வளர விரும்புபவர்களும் சற்று யோசித்து முதலீடு செய்வது நல்லது. இவர்களுக்கு 30% சனி பகவான் நற்பலன்களையும் 70% கெடுபலன்களையும் தர காத்துள்ளார். இப்போது நாம் மேற்கண்ட பலன்கள் அனைத்தும் பொது பலன்களே ஆகும். அவரவர் தனிநபரின் ஜாதகத்தில் உள்ள சனி பகவானின் நிலைமை, கோச்சாரத்தின் நிலைமை, மேலும் அவர்களுக்கு நடக்கும் தசாபுத்தியானது 70%, இப்போது நான் சொன்ன பலன்கள் அனைத்தும் 30% கண்டிப்பாக நிறைவேறும். இந்த சனி பெயர்ச்சியில் உங்களுடைய வாழ்வில் அனைவரும் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நம்முடைய சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.